ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே ருசியான மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இப்போ 2 கிலோ மீனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ அது கூடவே தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே மீன் முட்டை வறுவல் வீடியோ போட்டிருக்கோம், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ தேங்காயையும் பெரிய சீரகத்தையும் அரைச்சி வச்சா பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணுறத விட கையால் மிக்ஸ் பண்ணால் இன்னுமே நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மீனை இதுக்குள்ளார சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த மசாலாவோடு சேர்ந்து வரணும் மீன். எல்லா மீனுக்கும் பரவுற மாதிரி பரட்டி வச்சுக்கோங்க. கையால் மிக்ஸ் பண்ணுங்கள், அப்போ தான் மீன் உடையாமல் இருக்கும். கரண்டியால் மிக்ஸ் பண்ணிங்கன்னா மீன் உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மீனை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு ஒரு கடாயை நல்லா சூடு பண்ணி வச்சுக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதிகமாகவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானொட்டி நம்ம எடுத்து வச்சுருக்க மீனை சேர்த்துக்கோங்க. கரண்டியாலேயே எடுத்து போடுங்க. கையால் போட்டால் தெறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் கரண்டியாலேயே போடுங்க. மெதுவாக எடுத்து போட்டிங்கன்னா மீன் உடையாமல் வரும். ஸோ ஒன்று ஒன்றா எடுத்து மெதுவாக போட்டுக்கோங்க. நல்லா அது ஃப்ரை ஆகட்டும். நல்லா கொஞ்சம் செவப்பாக ஆரம்பிச்சு ஒட்டி திருப்பி போட்டுக்கணும். இப்போ திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா பின்னாடி இருந்து கருப்பாயிடுச்சு, ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றிக்கலாம். எனக்கு திருப்புறப்போ ஒரே ஒரு மீன் உடஞ்சிருச்சு, நீங்கள் பார்த்து திருப்பிக்கோங்க. இப்போ அதே எண்ணெயிலே நீங்கள் வந்து மற்ற மீனையும் பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து கம்மியாயிருச்சுங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் எண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு மற்ற மீன்களையும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது செய்கிறது ரொம்ப சிம்பிள், டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்க போகுது அடுத்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு. நம்ம சேனலில் நிறைய கிராஃப்ட் வீடியோஸ், அதுக்கப்புறம் குக்கிங் வீடியோஸ், இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வரும். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இது மாதிரி உங்களுக்கு வேறு என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.